சில பேர் வேர்ஷன் அப்டேட் பண்ணுறாங்க, வேர்ஷன் அப்டேட் பண்ணிவிட்டு ஆனால் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்து சிங்க் பண்ணாமல் எனக்கு வரலன்னு சொல்கிறாங்க. டுடே ஸ்டேட்டஸ் மட்டும் சிங்க் பண்ணிவிட்டு ஒரு தடவை வேர்ஷன் அப்டேட் பண்ணால் அவங்க வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டையும் சிங்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட் வரைக்கும் அவங்க வந்து எதுவும் சிங்க் பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை. மேபி வந்து அவங்க லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணால், இல்லை இதே லாகினை வேறு ஃபோனில் லாகின் பண்ணால், அந்த சுச்சுவேஷனில் உங்கள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை சிங்க் பண்ணணும். ஸோ அதையும் வந்து கிளியராக சொல்லிவிடுங்க. எல்லாருக்கும் வந்து அட்வைசபிள் ஆப்ரேஷன் மெத்தட் என்னென்னா, ஒரு ஃபோனில் ஒரு தடவை லாகின் பண்ணிவிட்டு அவங்க அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இன்டர்நெட் இல்லைன்னா சப்மிட் பண்ணிவிட்டு இன்டர்நெட் இருக்கிறப்ப சிங்க் பண்ண சொல்லுங்கள். லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணால் அதனால் வந்து டேட்டா வந்து சர்வருக்கு போயிடும் அப்படிங்கிற இது வந்து சரியான ஒரு அப்படிங்கிறது சரி கிடையாது. அதே மாதிரி வேற ஃபோன்லேயும் லாகின் பண்ணி போடுறதும் சரியான மெத்தட் கிடையாது. அவங்களோட ஃபோனில் லாகின் பண்ணி அட்டெண்டன்ஸ் போட சொல்லுங்கள். ஒரே ஃபோனில் அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சரையும் ஓடதையும் யாராவது ஒருத்தரே லாகின் பண்ணி அட்டெண்டன்ஸ் போடுறது, அதுவும் ராங்கான மெத்தடு. அதே மாதிரி HMO லாகின் மூலயமா எல்லா கிளாஸ் செக்ஷனுக்கும் அட்டெண்டன்ஸ் போடுறது, அதுவும் ராங்கான மெத்தடு. ஸோ அந்தந்த கிளாஸ் டீச்சர் வந்து அவங்கவுங்க செக்ஷனுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து லாகின் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்து சிங்க் பண்ணிவிட்டு போட சொல்லுங்கள். இன்டர்நெட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நோ இஷ்யூ, அவங்களுக்கு வந்து ஆரஞ்ச் கலர் டிக் வந்துச்சுன்னா அவங்க வச்சுட்டு போயிட்டு அவங்க ஒர்க் அவங்க கிளாஸ் அப்படியே இது பண்ணலாம். லேட்டராக வந்து அவங்க 11 o'clock 12 o'clock லஞ்ச் டைமில் இன்டர்நெட் இருக்கிறப்போ, இல்லை ஈவினிங் அவங்களுக்கு எப்போ இன்டர்நெட் கிடைக்குதோ அந்த டைமில் அவங்க சிங்க் பண்ணால் போதும். ஸோ இதை மெத்தடாக பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.